கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தென்பெண்ணை ஆற்றில் பொங்கிய நுரை. ரசாயனம் கலந்த நீரால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்ததால் ஹோசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து குறைந்த நிலையில் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 610 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையில் உள்ள எல்லா மதகுகளும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரே ஒரு மதகு வழியாக மட்டும் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் வழியாக விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இடதுபுற கால்வாயில் நீர் வெளியேறும் இடத்தில் ரசாயன நுரைகள் அதிக அளவில் குவிந்து கிடக்கிறது. ரசாயன நுரைகள் காற்றில் எழும்பி பறக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியே துர்நாற்றம் வீசுகிறது. அணைக்கு வரும் நீரில் தொழிற்சாலை கழிவுகள் கலந்து வருவதால் நீரின் நிறம் பச்சையாக மாறியுள்ளது. நீர் பாசி படர்ந்தும் காணப்படுகிறது. இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறும்போது, தென்பெண்ணை ஆற்றில் வரும் நீரில் தொழிற்சாலை கழிவுகள் அதிக அளவில் கலந்துள்ளதால் நீரின் நிறம் பச்சையாக மாறியுள்ளது. மேலும் விவசாயன பாசன கால்வாய்களில் திறந்து விடப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவு நுரைகள் செல்வதால் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அதேபோல இந்த ரசாயன நீரால் நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். Thank you.
என்னுடைய பேர் வந்து மாதேஷ்குமார். நான் சொந்த ஊர் வந்து அலசநாத்தம். நான் இந்த தொழிலிருந்து நான் டெய்லி வந்து சித்தன்பள்ளிக்கும் நந்திமங்கலுக்கும் போயிட்டுருக்கேன் டூ வீலரில். அதே போல் வந்து இந்த கிழவர்பள்ளி அணையில் வந்து இந்த மழை காலத்தில் கர்நாடகாவிலேருந்து வர தண்ணி வந்து ரொம்ப நுரை வந்துட்டுருக்கு. வண்டியில் டூ வீலரில் போயிட்டுருக்கும்போது கூட வந்து நல்ல மேலே வந்து அந்த நுரை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாத நிலமை இருக்குது. அதே போல் வந்து விவசாயம் வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தண்ணி தான் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் விவசாயம் பண்ண முடியல. ப்ளஸ் அதே மாதிரி ஸ்மெல்லு அதிகமாக அந்த நுரை வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு அதிகமான நாற்றம் வந்துட்ருக்கு. மாடு எதுவுமே தண்ணி குடிக்காத நிலமையில் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்படி ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வந்து திம்மராஜ். நான் கிழவரப்பள்ளியில் தான் இருக்கிறேன். நான் கிழவரப்பள்ளி டேமில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் ஆற்றுல வந்து தண்ணி நுரா வந்துருச்சு, விவசாயமே பண்ண முடியல. இப்போ எல்லாம் நோவு வந்து செத்து போச்சு. காளி போகிற நட்டுந்தா எல்லாம் நோவு வந்து செத்து போச்சு அந்த நுரா போட்டு. அதனால் எதுவும் விவசாயமே பண்ண முடியல. ஒரே கப்பு நாற்றம் அடிக்கும் சார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அது கவர்மெண்ட்டு தான் ஏதோ அரசாங்கமாக நம்மளுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கணும். ஒரே கப்பு சார். டேம் கிழவரப்பள்ளி தண்ணி வந்து பெங்களூர் ட்ரைனேஜ் தண்ணி வந்து ஒரே நாற்றம் அடிக்குது. என்ன பண்ண முடியல. இங்கே ஒரே கொசுவும் தாங்க முடியல. அந்த மாதிரி நிலைமை தான் இதாக சார். கவர்மெண்ட் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இது கொஞ்சம் தயவு பண்ணி பார்க்கணும் சார். மழை வந்துடுச்சுன்னா ஒரே நுரந்தா சார். எப்பவும் நுரம் வந்துட்டே தான் இருக்குது. மழை வந்துடுச்சுன்னா அதிகமாக ஒரே நாற்றம் அடிக்கும். அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. விவசாயம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. விவசாயமெல்லாம் பாதிப்பு ஆயிடுச்சு. குடிக்கிற தண்ணி என்ன பண்ணுறது? குடிக்கிற தண்ணி போகிற தண்ணிக்கு தான் அது வர இதே தண்ணி தான் வந்துட்டுக்கு சார். டேம் தண்ணி தான் அதுவும் பிஸ்லரி நிறைய பணம் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு சில பேர் அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. வேறு வழி இல்லை. அந்த மாதிரி சார். நான் பேர் வச்சு விக்ரமோ. ஈ காடியில் போயதோட வச்சதோட மக்கு சானா தொந்தராயிருந்தே. நைட் டைமில் வச்சதோட புழுகுல் சானா వచ్చేదోడు పొద్దునే పోయేదోడు ఒక తర స్మెల్లు జనాలకు చాలా తొందర అవుతుంది. ఇదే ఇది గవర్నమెంట్ నుంచి ఏమైనా స్టెప్ ఎత్తలా? వచ్చేదోడు పోయేదోడు చాలా పులుగులు కండిళ్ళకు పడేది, కండిళ్ళకి తొందర అయ్యేది. ఇదైతే ఇదంతా అయితే ఉంది. జనాలకి చాలా తొందర అయితే ఉంది. దీని నుంచి గవర్నమెంట్ ఏమైనా ముందుండి దీనికి నిలిచి ఏమైనా చేసి మాట్లాడాలా దీన్ని. నైట్ టైంలో ఒక 5:30 ఏంటంటే 30 టైంలో గాడి ఉరివే తొలకెళ్ళదు. హెల్మెట్ వేసుకుంటే కండ్లు కనబడలేదు జనాలకు. రాత్రిపూట్లో హెల్మెట్ వేసుకోకుండా కన్నా కండ్లకి పులుగులు పడుతుంది. చాలా తొందర అయితే ఉంది జనాలకి. ఇది ఇది నైట్ టైంలో అది కెమికల్ వచ్చేదాన్ని ఇంకా ఆ స్మెల్కి దానికి దీనికి చాలా తొందర జనాలకి. దీన్ని ఏమైనా ఒక స్టెప్ ఎత్తాలా గవర్నమెంట్. పులుగులు ఇంకా కండ్లు నొప్పి వస్తుంది. నైట్ పుట్లు పండుకుంటే నిద్ర వచ్చేలా జనాలకి. కండ్లు మంట ఇట్లంతా అవుతుంది. చాలా తొందర అయితే ఉంది. ఆ కెమికల్ స్మెల్లు అదంతా చాలా తొందర ఉంది. దీని నుంచి చూసి ఉండేవాళ్ళు పెద్దవాళ్ళంతా పెద్ద అధికారులు దీన్ని చూసి ఏమైనా ఒక స్టెప్ ఎత్తాలా. కిలవరపల్లిలో இலங்கை மறுவாழ் முகாமில் வசித்து வர்றேன். நான் துணைத்தலைவி சாரதா தேவி பேசுகிறேன். இந்த டேம்லேருந்து வர்ற கழிவு நீர் அந்த நுரை எழும்புற நேரத்துக்குள்ளே எங்களுக்கு சிமைல் சரியான பின்னேரம் சாயந்தரம் எழும்புற நேரம் இந்த நேரத்திலையும் சிமைல் வந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் வீசிங் பிரச்சனை இருக்கிற நாங்கள். அதால் எங்களுக்கு மூச்செடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைகளுக்கும் அப்பப்போ காய்ச்சல் அது ஜுரம்ட்டு வருது. ஏனென்றால் ஒரு அசுத்தமான திரவம் வெளியில் வர்றபடியாக இந்த பிள்ளைகளுக்கு மூச்செடுக்க எல்லாமே இருக்குது. ஜுரம் வருகுது. எங்களுக்கு அதை கொஞ்சம் பார்த்து நல்லா சீர் செய்து தர வேணுமென்று கேட்டுக்கொள்கிறோம்.
விவசாயம் கண்டிப்பா இந்த நீர் போறதால விவசாயம் நெல் என்ன விளைச்சல் கூடிய விளைச்சலை தராது, கருகி போகுது விவசாய நிலம் எல்லாம் கருகி போகுது. இன்னும் கொஞ்ச காலத்துல விவசாயம் செய்யற நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னும் வெறும்பெருங்காலத்துல விவசாயம் பாதிக்கப்படுற கட்டத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்குது. ஆனபடியே அந்த கொசுத்தொல்லை, அதோட எங்களுக்கு இந்த கொசுத்தொல்லை நிறைய இருக்கிறதால கொசுத்தொல்லியலையும் நீக்கி எங்களுக்கு இந்த மருந்துகள் சரியான முறையில் அடித்து இந்த கொசுத்தொல்லியை முக்கியம் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறபடியே அநேகம் காய்ச்சல் நிறைய பிள்ளைகளுக்கு மலேரியா டெங்கு வந்து கொண்டிருக்கு. இந்த கொசுத்தொல்லியையும் நீக்கும். கால்நடைகளுக்கும் அந்த தண்ணியை குடிக்கிறதால கண்டிப்பாக அந்த மாடு ஆடுக்கு உயிர் பாதிப்பும் வர்றதபடியா நீங்கள் அந்த முகாமில் அந்த டேம் தண்ணியை எங்களுக்கு சுத்திகரித்து இல்லாட்டி ஏதோ ஒரு வழி செய்து எங்களுக்கு நல்ல மாதிரி தருவோம்னு கேட்டுக்கொள்வோம். Thank you.